அன்புக்குரிய இறைமக்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை தன்னுடைய பங்களிப்பாக பரங்கிப்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியை இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் மற்றும் தமிழக அரசு சேர்ந்து சுமார் 100 படுக்கைகள், அவற்றிலே 10 ஆக்சிஜன் வசதியோடு கூடிய படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையமாய் அதனை மாற்றியிருக்கிறது. June 5 காலை மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அதனை திறந்து வைத்தார்கள். இந்நிகழ்விலே கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், முக்கிய அதிகாரிகள், ஜமாத்தின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், நம்முடைய திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், அதனுடைய இயக்குனர் மற்றும் அதன் ஆலோசகர்கள் என்று எல்லாரும் அதை கலந்து கொண்டார்கள். இதில் அநேக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த விடியலின் விதைகள் என்கின்ற காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த என் ஆண்டவருக்கும், ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் கணம் பேராயர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்திற்கு தொடக்கமாக கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருகின்ற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்கப் போகின்ற சத்திய வார்த்தைகளுக்காக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். கர்த்தர் வழிநடத்துவீராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. என் கற்பாறை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் சிந்தனையும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவித காலங்களை பார்த்திருக்கின்றோம். வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம் அல்லது மழைக்காலம். இந்த காலங்கள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது அது ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு மன ஆறுதலை கொடுப்பதாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த காலங்கள் முடிவு பெறுகின்ற பொழுது எப்பொழுது மீண்டும் இந்த காலம் வரும் என்று நாம் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்போம். ஆனால் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக நாம் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது கொரோனா என்கின்ற பெருந்தொற்றின் காலம். வலியும் வேதனையும் அழுகையும் நிறைந்த இந்த காலம் எப்பொழுது நிறைவு பெறுமோ, இந்த உலகம் எப்பொழுது தூய்மையாக்கப்படுமோ என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் இம்மட்டும் நம்மை ஜீவன் சுகம் பலன் தந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். நன்றி அறிகின்ற மனதோடு கூட அவர் கொடுக்கின்ற திருவார்த்தைகளை நாம் தியானிப்போம். லூக்கா 6:35-36. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உறவுகளை நாம் நேசிக்கின்றோம், நண்பர்களை நாம் நேசிக்கின்றோம், நமக்கு மிகவும் பிரியமானவர்களை நாம் நேசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க அழைக்கின்றார். நமக்கு துரோகம் இழைத்தவர்களை நேசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நமக்கு தீங்கு செய்தவரை நேசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். நம்முடைய வாழ்வை சீர்குலைத்தவர்களை நேசிக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நன்மை செய்யுங்கள். நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றோம். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இந்த உலக வாழ்க்கையில், இந்த பெருந்தொற்றின் நாட்களிலே அநேக ஏழை எளிய மக்கள் உணவின்றி தவிக்கின்ற பொழுது, அநேக தன்னார்வ தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் சத்துருக்களை சிநேகிக்கவும் நன்மை செய்யவும் கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். அவன் அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்கின்ற திருவார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுது நம்முடைய பலன் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே மிகுதியாய் காணப்படுகிறது. உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் மாறுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக வியாதியஸ்தர்களையும் துன்பப்படுகின்ற மக்களையும் துயரப்படுகின்ற மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகின்றவராய், அவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றவராய் காணப்பட்டார். ஆனால் இந்த உலகமோ அவரை தூஷித்தது, இகழ்ந்தது, சிலுவையில் அறைந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கும் நன்மை செய்தார். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் நன்றி மறந்த மனிதர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றோம்.
நம்முடைய வாழ்விலே துரோகம் இழைத்தவர்களுக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். 36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கின்றவராய் இரக்கம் காட்டுகின்றவராய் சுற்றித் திரிந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த காலத்திலே எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நம் முன்னே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுத்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு எதிராக குற்றம் இழைத்தோர்களை நாம் நேசிக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றோம். கைமாறு கருதாமல் கடன் கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, சகோதரர் நலமாக இருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், ஐயா, கொரோனா விட நாங்கள் சமாளித்து விடுவோம், ஆனால் அதைவிட ஒரு கொடிய நோய் ஒன்று இருக்கிறது, அதுதான் வறுமை. கொரோனா விட நாங்கள் சமாளித்து வாழ்ந்து விடுவோம், ஆனால் வறுமையை சமாளிக்க முடியவில்லை என்று அங்கலாய்ப்போடு சொன்னதை நான் கேட்டேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம் வழிகாட்டிடுவோம் என்ற வரிகளுக்கேற்ப நாமும் நம்முடைய வாழ்விலே ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களுக்காக இறைவேண்டல் புரிவது என்கின்ற நல்ல காரியங்களை வாழ்வில் செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்தது போல, இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே நாம் நன்மை செய்கின்ற மக்களாக, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கின்ற உதவி செய்கின்ற மக்களாக, நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கின்ற மக்களாய் வாழ கர்த்தர் நமக்கு அறைகோல் விடுக்கின்றார். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர்தாமே நமக்கு கிருபையும் தயவும் தந்து பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும் நன்மை செய்யவும் கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கவும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கும் எங்களுடைய பலன்களை உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் சேகரித்து வைப்பதற்கும் நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம் சாமி. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கின்ற ஆண்டவர், நாங்களும் அப்படி வாழ வேண்டும், எங்கள் வாழ்வில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் கேட்கின்ற மக்களாய் மட்டுமல்லாது செயல்படுகின்ற மக்களாய் மாற ஆண்டவர் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமாய், தயவு பாராட்ட வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த கொரோனாவுடைய பெருந்தொற்றிலிருந்து இந்த உலகம் மீட்கப்படவும் இந்த உலகம் தூய்மையாக்கப்படவும் ஆண்டவர் உம்முடைய தெய்வீக கரத்தை கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். கர்த்தர் வழிநடத்துவராக, கர்த்தர் பாதுகாப்பீராக. இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னநேக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பு வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருந்து வழிநடத்தி காத்து கொள்வதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்புக்குரிய ஆயர் பெருமக்களே, பாஸ்டேட் கமிட்டியினுடைய அங்கத்தினர்களே, திருச்சபையின் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலம் ஒரு கடினமான காலமாயிருக்கிறது. நம்முடைய திருச்சபை மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளிலும் அநேக மரணங்களையும், எல்லா திருச்சபைகளிலும் நிறைய ஆயர்களை, அநேக விசுவாசிகளை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சமூகத்திலே தினம் தினம் இந்த மரணத்தின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட
காலத்தில் நாம் அனைவரும் ஜாக்கிரதையாய் நம்முடைய பணிகளிலே நாம் தங்கியிருக்கிற இல்லங்களிலே இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் வெளியிலே செல்கிற பொழுதெல்லாம் அரசாங்க வழிகாட்டுதலின்படி முகக்கவசம் என்னும் உயிர்கவசத்தை அணிந்து செல்லுங்கள். ஒன்றுக்கு இரண்டாய் அணிந்து செல்லுங்கள். அதை போலவே சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். தேவையில்லாமல் வெளியே செல்லாதீர்கள். கைகளை சுத்தமாக கழுவுங்கள். இதன் மூலம் நாம் இந்த பெருந்தொற்றினை ஓரளவு தவிர்க்க முடியும் என்று நமக்கு வழிகாட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாய் தடுப்பூசி என்கிற இந்த புதிய ஆயுதம் அரசாங்கம் எல்லா இடங்களிலும் இதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. தயவுசெய்து பயப்படாமல் இந்த தடுப்பூசியை நீங்கள் செலுத்தி கொள்ளுங்கள். இதன் மூலம் நாம் இந்த நோய் பரவாமல் ஓரளவேனும் தடுக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய திருச்சபையை சுற்றிலும் அதற்கு வெளியேயும் சமூகத்திலும் அநேக ஏழை எளிய மக்கள் பாதையோரங்களிலும் பிளாட்ஃபாரங்களிலும் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களிலும் தங்குவதற்கு இடமில்லாமல் உணவுக்கு வழியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒருவேளை உணவாவையும் நாம் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் திருச்சபையிலே உதாரத்துவமாய் காணிக்கை கொடுக்கிற மக்களை சந்தித்து இதற்கான காணிக்கைகளை பெற்று நீங்கள் அவர்களுக்கான உணவு பொட்டலங்களை வழங்குங்கள். நீங்களும் அப்படி வழங்குகிற பொழுது ஜாக்கிரதையோடு அதை செய்யும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த கடுமையான பெருந்தொற்று காலங்களில் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மூலமாய் நம்மை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவோம், உதவிகரம் நீட்டுவோம் என்ற நமது பேராயரின் அறைகூவலை உடனடியாக ஏற்று திருவண்ணாமலையில் உள்ள வேங்கிக்கால், கார்மேல், நெல்லிக்குப்பம், செங்கம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் ஜங்ஷன், சின்னசேலம், சந்தப்பேட்டை, தொழுதூர் மற்றும் தொண்டமானத்தம் போன்ற குருசேகரங்களின் இறைமக்கள் தினந்தோறும் தங்கள் பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற, வீடற்ற, சரியான உணவில்லாமல் தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கும் உன்னதமான சேவையை செய்து வருகின்றனர். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற இறைவாக்கின்படி எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் இப்பணியே கடவுள் விரும்பும் இறைப்பணி. இவர்களைப் போலவே நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பல்வேறு குருசேகரங்களும் இச்சேவைக்கு தயாராகி வரும் செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சார்பில் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இவர்களைப் போலவே நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் அனைத்து குருசேகரங்களும் இது போன்ற சேவைகளில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம்.